இன்னைக்கு நம்ம வெற்றி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் காலையில் வந்தோடனே நம்ம விருதுநகர் மாவட்ட நண்பர் சொன்னாரு, ஜி நம்ம நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் நம்ம செய்த தொழிலை பார்த்துலாம் நிறைய பேர் எங்களை அவமானப்படுத்திக்கிறாங்க, அது நம்ம தொழிலே கிடையாது. காலப்போக்க அரசியல் சூழ்ச்சினால நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ அது வந்து முடிஞ்ச காலம். இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, திண்டுக்கல்லா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஈரோட ஒரு பிரச்சனையா தூத்துக்குடி துடிப்பா உனக்காக, ஈரோட ஒரு பிரச்சனையா நாங்களா வரோம், தெற்கு கும்பகோணமே கலந்து வரோம், அதுக்கு நாங்க வரோம் உனக்கு பின்னாடி. இன்னைக்கு ஒரு கோயில் பிரச்சனை, நான் தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்தவன், ஒரு மூர்த்தி என்னோட அண்ணன் தான், ஒரு கோயில் பிரச்சனை நடந்துச்சு, என்னடா செய்யலாம் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க நேரையில கடவுள் கொடுத்த ஒரு வரமான நம்ம நிறுவனர் வந்தாரு. அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டார். அவர் சொன்ன வழிமுறையின்படி இன்னைக்கு அந்த கோயிலோட பெயரையே மாற்றி ராஜகுண மாரியம்மன் இன்னைக்கு மாத்தி இருக்கிறோம். விவேகானந்தர் என்ன சொன்னாரு, 100 இளைஞர்களை தாங்க இந்த உலகத்தை மாத்தி காமிக்கிறேன் சொன்னாரு. அங்கத்து சிங்க நேதாஜி என்ன சொன்னாரு, இளைஞர்கள் பணத்துக்காக சம்பாதிச்சு மக்களை ஒரு அடிமைத்தனம் மாதிரி கொண்டு போறாங்க. நம்ம நிறுவனருக்கு அந்த ஒரு எண்ணமே கிடையாது. நான் இப்பதான் பேரவையில இணைச்சேன், ரொம்ப நாளாக இல்லைன்னு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போஸ்டிங் பாத்தீங்கன்னா, ஒன்றிய இளைஞரை செய்தார் நிறுவனர் ஒரு ரெண்டு வார்த்தை பேசினதுல இருந்து அவரு மாவட்டத்தை எடுத்து கையில கொடுத்துட்டாரு. அதுல ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு. கண்டிப்பா நிறுவனர் அவருடைய உங்களுக்கு இந்த நேரத்துல ஒன்னே ஒன்று சொன்ன கடமைப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு பின்னாடி இல்ல உங்களுக்கு முன்னாடியே நாங்க வருவோம், உங்களுக்கு முன்னாடியே உங்களோட பாதைகளை புள்ளாம எந்த தடைய தான் நாங்களும் நீக்கி குடிப்போம், உங்க கூடயே மரணிப்போம், எல்லாமே உங்களுக்காக நிற்போம். இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாய்ப்பளித்த